ஸோ நம்ம வந்து மங்கள ஸ்லோகம் முடித்தோம் இருபது ஸ்லோகம் முடிச்சுட்டும் இப்போ வந்து நம்ம கதாமுகம் சூதரக வர்ணனம் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன் இது எப்படி போகுன்னுட்டோ இதனால் நிறைய நம்ம வந்து பத்தியம் டெக்ஸ்ட்டு நிறைய படிச்சுருக்கோம் பொயிட்ரி ப்ரோஸ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கிறோம் எவ்வளோ வந்து பத்தியம் ருச்சியாக இருக்குமோ இது இன்னும் அதை விட நல்லாவே தான் இருக்கும் இதில் வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து எதில் இருக்கணும் காதம்பரி படிக்கிறதுல மெயினாக பார்த்தேன்னா கதைன்னு பார்த்தேன்னா இப்போ முத்ரா மாதிரியோ மிருச்சகட்டிக்கம் மாதிரியோ நாட்டகங்கள் சாகுந்தலம் மாதிரியோ இதில் வந்து கட கதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகுங்கிறது தெரியாது பிகாஸ் இட் ஹாஸ் லாட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கதை சம்டைம்ஸ் வந்து என்னடா அது இப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னுட்டு இப்போ தான் பிரதாபரோத்ரீத்தில் ஒரு நரஸ்துத்தி படித்தோம் திருப்பியும் இங்கே இன்னொரு நரஸ்துத்தியா அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் தோணலாம் பட்டு வந்து இதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது காதம்பரியில் என்ன அப்படின்னா நிறைய சமஸ்த பதங்கள் பெருசு 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 பெருசாக பதங்கள் ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு கூட சிலது வந்து ஸ்டாப் வைக்காமல் போயிட்டே இருக்கும் அது பார்க்கணும் இன்னொன்று வந்து நிறையா வந்து பதங்கள் நமக்கு வந்து பரிச்சயமாகும் உங்களுக்கு மாத்திரம் இல்லை எனக்குமே கூட புதுசு புதுசாக வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்மளுடைய ஒகாபுலரி வந்து இம்ப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் காதம்பரியில் அதுதானே பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னு நான் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன் அவர் அவர் உச்சிஷ்டம் பண்ணாத பதங்களே வந்து உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பதங்கள் புதுசு புதுசாக நம்ம கற்றுக்க போகிறோம் இதில் அது ஒன்று இத்தனை நாள் நம்ம வந்து பத்தியத்துக்கு அலங்காரங்களை பார்த்தோம் இப்போ கத்தியத்துக்கே அலங்காரம் பார்க்க போகிறோம் எப்படி வந்து அவர் ஒவ்வொரு அலங்காரத்தையும் கையாளுறார் அப்படிங்கிறத எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் சரியா இதுதான் இதுக்கு இதுக்கு மேலே இது இன்னும் ஃபர்தராக சொல்கிறதுக்கு இல்லை மேலே படிச்சுட்டு போகலாம் சரியா நரபதி படிகாட்சிதாசராக

ராஜா சூத்ரகோ நாம இங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வந்து காதம்பரி சங்கிரகம் படிச்சிருக்கேன் காதம்பரி காதம்பரி சங்கிரகத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் வந்து ஒரு முப்பது அப்ஜெக்ட் அந்த ராஜாவுக்கு கொடுத்துருந்தார் அப்படின்னா அங்க வந்து காதம்பரி சங்கிரகத்தில் குறித்து ஒரு பத்தாக கொடுத்துருப்பார் இல்லைன்னா பதினஞ்சா இருக்கலாம் அதுதான் மெயின் வித்தியாசம் அது காதம்பரி சங்கிரகம்ங்கிறது இட்ஸ் அ மினியேச்சர் ஆஃப் காதம்பரி தான் ப்ராபர்லி அந்த அந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து குறைச்சி கொடுத்துருக்கார் அது ஒன்று தான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சரியா இப்போ வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூத்ரகோ நாம ராஜா ஆசீத் இதுதான் இதனுடைய மெயின் சென்டென்ஸ் இப்போ வந்து இங்கே ஆசீத் ஆரம்பித்து இந்த பேராகிராஃபினுடைய கடைசி வேர்டு எதில் முடியறது அப்படின்னா ராஜா சூத்ரகோ நாம சூத்ரகோ நாம ராஜா ஆசீத் சூத்ரகன் என்று பெயருள்ள ஒரு ராஜாவானவர் இருந்தார் அப்படின்னு முடிய போகிறது இப்போ இந்த இந்த முன்னாடி கொடுத்துருக்கிற அத்தனை பதங்களும் அந்த ராஜாவுக்கு அட்ஜெக்டிவாக வரப்போகிறது சரியா சூத்ரகா அப்படிங்கிறது பிரதமா விபக்தியில் இருக்கு ஏகவச்சனம் ஸோ இதுல வர அத்தனை பிரதமா விபக்தி இதுவும் இவருக்கு வந்து அட்ஜெக்டிவாக வரப்போகிறது இந்த ராஜாவுக்கு ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அசேஷ நரபதி சிரகா சமபியர்ச்சித சாசனாக ஸோ வந்து என்ன அப்படின்னா அசேஷம் சேஷம் அப்படின்னாலே மீதின்னு அர்த்தம் அசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீதி இல்லாமல் அப்படின்னா எல்லோரும் நடத்தோம் அசேஷ நரபதி சிரக சமபியர்ச்சித சாசனகா ஒத்தர்கோட மீதி இல்லாமல் சமக்ரைகி அர்த்தம் சகலாக எல்லா நரபதிகளும் சகலாக எல்லாரும் நரபதையகா எல்லா நரபதி ராஜாக்களும் அவ தேஷாம் ஷிராம்சி அவர்களுடைய தலை சிறை சிரோபிஹி அவருடைய தலைகளினால் அவர்களுடைய தலைகளினால் சமபர்ச்சித சாசனக சாசனம் அப்படின்னால என்ன அப்படின்னா சாசனங்கிறது ரூல்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆள்றதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆதேஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்ஞான்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ ஈவனுடைய இந்த ராஜாவான கிட்ட அசேஷ நரபதி சிரகா சமபியர்ச்சிதாசன அவன் எப்படி அப்படின்னா அசேஷாக நரபதையா தேசாம் சிராம்சி சரியா அசேஷ நரபதி சிரஹ அந்த சிரோபிஹி சமபர்ச்சிதம் சாசனம் எஸ்ய சக அந்த ராஜாக்கு போகிறது அந்த பல ராஜாக்களினால் அவர்களுடைய தலையினால் தலைமேல் ஏற்கப்பட்ட ஆக்னையானது யாருடையதோ அப்படிப்பட்ட சூதரகன் சரியா இருக்கா அசேஷ நரபதி சிறக சமபியர்ச்சித நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ எல்லா ராஜாக்களினாலும் அவனுடைய ஆத்யாங்கிறது சிறைமை தலையில் ஏற்றுக்கொண்டு சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கிறா எல்லா ராஜாக்களும் அதனால் அந்த சூத்ரகனை யாரோட கம்பேர் பண்ணுறார் ஃபர்தரா அப்படின்னா சாசன இவ அபரக பரஹ அப்படின்னா வேற ஒருவன் அர்த்தம் அபரஹ அப்படின்னா இசிகொல்ட்டுங்கிற அர்த்தம் பாகசாசன இவ அபரக அயம் சூத்ரக ராஜா அபரக பாக்கசாசன இன்னொரு பாகசாசனன் பாகசாசனன்னா என்ன அப்படின்னா இந்திரனுக்கு ஒரு பேர் வந்து பாகசாசனங்கிறது ஒரு காலத்தில் இந்திரனானவன் பாக்கன்னு பேருள்ள ஒரு தைத்தியனை வந்து கொன்னான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து பாகசாசனனுங்கிற ஒரு பேர் வந்து வந்துடுத்தும் சரியா இருக்கா ஸோ அசேஷ சாசனஹ பாக சாசன இவ அபரக பாக்கசாசன அபரஹ இந்திரகன்னு அர்த்தம் சரியா இன்னொரு இந்திரன் இவன் அந்த மாதிரி இருக்கிற இந்த சூத்ரகனானவன் சரியா இருக்கா இங்க வந்து சாசனகா சாசனகன்னு அந்த பதாவிருத்தி வருது அதனால வந்து இங்கே எமகாலங்காரங்கிற ஒரு சப்தாலங்காரம் சொல்றார் சரியா அடுத்தது படி கா உததி உததி அப்படின்னாலே சமுதிரம் அர்த்தம் சோ சத்வாரக தே உததையு சமுத்திரங்கள் அதாவது பூமி பூமிவின் பூமிவினுடைய நாலு திக்குகளிலும் இருக்கின்ற அந்த சமுத்திரமானது அவைகளினுடைய தேஷாம் சமுத்திரானாம் மாலா மாலா அப்படிங்கிறது இங்க மாலானா மாலை இல்லை வரிசை அந்த வரிசையானது அந்த வரிசையே சா மாலாயேவ மேகலா அந்த மாலாவே மேகலா யாருக்கு யஸ்யாஹா சா அது வந்து பூமிக்கு போகிறது புவகா புரியுறதா அந்த புவகக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சதுருததி மாலா மேக்கலாயா புவக ஸோ வந்து நான்கு சமுத்திரத்தை தன்னு வ வரிசையாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த வரிசையே மேகலாவா யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிருத்திவி அந்த பூமிக்கு இருக்கு அந்த புவகா பர்த்தா அந்த பூமியினுடைய பர்த்தாவா யார் இருக்கான் அப்படின்னா இந்த சூத்ரகன் இருக்கான் சரியா சதுருததி மாலா மேகலாயா புவகா பர்த்தா சரியா இங்கே வந்து வந்து இங்கே மேகலா அந்த நாலு சமுத்திரத்தையும் அதனுடைய ஸ்ரேணி அதனுடைய வரிசையை மேகலாவாக போட்டுருக்கிற அந்த பூமியினுடைய பர்த்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஒரு நாயக நாயகா நாயிகா நாயகா பாவம் வந்துடுறது அதனால் இங்கே வசுதாவை வந்து ஒரு நாயிகாவாகவும் சூத்திரக்கனை வந்து ஒரு நாயக விவகார சமாரம் பார்த்து அலங்காரம் காமாட்சி ஆ சமா சமா அலங்காரம் வருது இங்க சரியா சமா சோக்தி அலங்காரமானது இங்க வருது சோ சதுருததி மாலா மேகலாயாஹா புவோ பர்தா அடுத்தது படி பிரதாபநுராக அவனத சமஸ்த சாமந்த சக்கரம் பிரதாப அனுராக அவனத சமஸ்த சாமந்த சக்கரம் பிரதாபः அப்படினாலே அவனுடைய தேஜஸ் அனுராகம் அப்படிங்கிறது பிரேமா ஸோ அந்த பிரதாபமும் பிரதாப்ச அனுராகச் சாப்யாம் அவனதம் அந்த பிரதாப பிரதாபம் அனுராகம் இந்த ரெண்டு நாளையும் அவனதம் அப்படின்னா நம்ரிபூத்தம்னு அர்த்தம் அதாவது அவன் வந்து தன்னுடைய பிரதாபம் தன்னுடைய வீரியம் தன்னுடைய தேஜசால மாத்திரம் எல்லாரையும் அடக்கலை பிரதாபம் மற்றும் அனுராகம் அராகங்கிறது பிரேமபாவம் பிரேமத்தாலையும் அதாவது அவ கிட்ட வந்து எங்க வந்து தண்டம் காமிக்கணுமோ எங்க வந்து அவனுடைய வீரியத்தை காமிக்கணுமோ அங்க காமிப்பார் எங்க வந்து அவளை அரவணைக்கணுமோ அந்த இடத்துல அரவணைப்பார் ஸோ அப்படிப்பட்ட ராஜாவர் ஸோ பிரதாப அனுராக அவனத அந்த பிரதாபம் மற்றும் அனுராகம் தாப்யாம் அவ அது ரெண்டுத்தினாலையும் அவனதம் வசி வசீகாரம் பண்ணப்பட்ட எது வசீகாரம் பண்ணப்பட்டது அப்படின்னா சமஸ்த சாமந்த சக்கரகா சமஸ்தம் அப்படின்னா எல்லாம் சாமந்தானாம் சக்கரம் அப்படின்னாலே அவனுக்கு இருக்கிற அந்த அதீனஸ்த ராஜ மண்டலம் அப்படி இருக்கிற ராஜா எஸ் எஸ் அஹா சரியா அப்படி இருக்கிற அதாவது அதுக்கு என்ன சொல்கிறார் அதனால என்ன தோன்ற என்ன துவனிக்கிறதுன்னு கீழே போட்டிருக்கார் வியாக்கியானகாரர் அப்படின்னா எப்படி வந்து அக்னி தாபத்தினால அந்த லௌகம் அந்த இது இருக்கு பாரு அயன் அதை வந்து நல்லா செவக்க செவக்க காய்ச்சி அந்த அக்னி தாபத்தினால காய்ச்சினா அந்த அயனை வந்து நீ உன்னோட உனக்கு ஏத்த மாதிரி மோல்டு பண்ணிக்கலாம் உனக்கு வேணுங்கிற ஷேப்ல அதை வந்து மாத்திக்கலாமோ அதே மாதிரி இவா அங்க வந்து அந்த ரத்தம் வரணுங்கிறது அந்த அக்னிக்கு அக்னியோட அந்த லௌகத்துக்கு ஒரு சம்பந்தம் வரும்போது அந்த ரத்த வர்ணம் அந்த லெவலுக்கு வந்தப்புறம் நீ எப்படி வந்து அந்த அயனை வந்து மோல்டு பண்ணிக்க முடியும் முடியுமோ அதே மாதிரி இவன் இந்த ராஜாவான சூத்ரகன் அவர் தன்னுடைய அந்த பாவம் அனுராகம் இருக்கு பாருங்கோ அதனால் ம எல்லா ராஜாக்களையும் இழுத்தான் வெறும் அவனுடைய அதிகாரத்தை அதாவது நரபதி சிரஹா சமபியர்ச்சித சாசனகான்னு ஃபஸ்ட்டு போட்டாச்சு இவனுடைய ஆக்னிய எல்லாரும் பாலனம் பண்ணான்னுட்டு அந்த ஆக்னியங்கிறது அவள் விருப்பப்படாமல் ஏதோ ஒரு ஏதோ அவன் வந்து ஒரு குரூரத்தனமா தன்னுடைய ஆக்னியை அவ மேலே திணிச்சாங்கிறது கிடையாது அவ வந்து அவனுடைய பிரதாபத்தையும் விரும்பினா அவனுடைய அனுராகத்தையும் விரும்பினா அந்த பிரதாப அனுராக அவனத்தை சமஸ்த சாமந்த சாமந்த சக்கரக அப்படிப்பட்ட சூத்ரக நாம ராஜா ஆசித் சரிக்கா அடுத்த அடுத்த லைன் படி ஆ சக்கரவர்த்தி லக்ஷணோ சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின லக்ஷணானி சக்கரவர்த்தி லக்ஷணம் அதோட உபேதः இருக்கின்றவன் தை உபேதா சக்கரவர்த்தி லக்ஷணோபேதா அதாவது சார்வபௌமன் அந்த ராஜா அப்படி இருக்கிற அவாளுக்கு ஒரு லக்ஷணங்கள் இருக்கும் சாமுத்ரிகா லக்ஷணங்கள்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அவாளு அவாளினுடைய ஹஸ்தத்துலையும் பாதத்துலையும் சில சின்னங்கள் இருக்கும் அதோட இருக்கின்ற தை உபேத சூதரக நாம ராஜா ஆசித் சரியா நெக்ஸ்ட் உபலட்ச சக்கரதரங்கிறது இங்க சக்கரதாரி யாரு விஷ்ணு அந்த விஷ்ணு இவ அந்த விஷ்ணுவை போல அந்த விஷ்ணுவானவர் யா கரகமலேஷு அவருடைய கரம் தாமரை போன்ற கரங்களை கரங்களே தாமரை யாருக்கோ அந்த மாதிரி ஸோ அப்படி இருக்கின்ற அந்த விஷ்ணோகோ அந்த விஷ்ணுவுக்கு உபலட்சியமானி அவர் அவருக்கு என்னென்னலாம் சின்னங்கள் இருக்கோ உபலட்சியமானானினா பார்க்கக்கூடியவைகள் அவலோக்கியமானானின்னு அர்த்தம் அப்படி இருக்கிற சங்கச்சக்கர லாஞ்சனானி எஸ் எஸ் அஹா அந்த விஷ்ணுவுக்கு எப்படி தன்னுடைய விஷ்ணுவானவர் தன்னுடைய ஹஸ்தத்தில் சங்கு சக்கரம் இவைகள் இவைகள் எல்லாத்தையும் தரிச்சுன் இருக்காரோ அவர் அவருடைய கண் கையில் தெரிகிறதோ அதே மாதிரி இவன் இவன் வந்து தன்னுடைய கைகளில் அந்த மாதிரி சின்னத்தை பதிச்சுட்டு இருக்கான் இவன் வந்து சங்கியும் சக்கரையும் வச்சு வச்சுக்கல கையில் அவருக்கு எப்படி சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்காரோ இவன் வந்து அந்த மாதிரி ஒரு லக்ஷணத்தோட இருக்கான் அப்படின்னா லாஞ்சனம் அப்படின்னா இவனுக்கு வந்து அந்த முதிரைகள் அவனுடைய உடம்புல இருக்கு பிகாஸ் ஏன் அப்படின்னா இவன் முன்னாடி நீங்க ரிலேட் பண்ணிக்கணும் அவன் சார்வபோமக சக்கரவர்த்தியும் முன்னாடியே போட்டுட்டார் சக்கரவர்த்தி லக்ஷண உபேதக அதுக்கப்புறம் சக்கரதர இவ கரகமல உபலட்சியமான சங்க சக்கர லாஞ்சன எப்படி வந்து இவரானவர் இப்போ இவருக்கு வந்து மகாவிஷ்ணுக்கு வந்து கையில் வந்து சங்கு சக்கரம் இருக்குமோ அதே மாதிரி இவனுக்கு வந்து சங்கு சக்கர ஸ்வரூபம் சின்னம்ங்கிறது இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ராஜா புரியிறதா மேலே இங்கே வந்து கராகா கமலானி இவ இங்கே வந்து கரங்கள் கமலங்களை போல சரியா இங்கே வந்து கராகா கமலானி இவங்கிற இடத்துல உபமான உத்தரபதம் சொல்லியிருக்கார் சரியா மேலே ஸோ வந்து இங்கே வந்து இங்கே ரெண்டு பேருக்கும் சாமியம் சொல்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து உபமாவும் இருக்குது உபமா அலங்காரம் அதுக்கப்புறம் அந்த சக்கர பதம்கிறது அநேகதாக ஆவிருத்தியாக உங்களுக்கு வந்து விருத்தி அனுப்பிராசமும் இருக்குது சரியா ஓகே அடுத்தது அடுத்தது படி ஹரஹரித ஹர இவ ஜிதன்மதா ஹர அப்படிங்கறதே என்ன அப்படின்னா பரமசிவன் பரமசிவன் யாரு அப்படின்னா ஹரதி பாபம் யஹ சஹர எவர் ஒத்தர் பாபஹாரி அந்த சிவனானவர் சிவனை போல அந்த ஹரஹ இவ ஜித மன்மதா ஜி ஜிதா மன்மதா ஏன சஹா மன்மத் ஜெயிக்கப்பட்ட மன்மநாத் மன்மதனானவன் எவராலோ அவர் அப்படின்னு சொல்லும்போது அது ஹரனுக்கு போகும் இவனுக்கு வந்து எப்படி அப்படின்னா அதாவது சிவன் வந்து மன்மத்தனை எரிச்சு அவனை வந்து ஜெயிச்சார் பராஜிதா சகா ஏன்னா வந்து ஹரேன தக்தகா மன்மதா சரியா இங்கே வந்து இவன் எப்படி அப்படின்னா இவரோட சூத்ரக பட்சத்தில் எப்படி அப்படின்னா இவனுடைய சரீரத்தினுடைய ஒரு அழகு ஒரு காந்தியினால் பராபூதா காமதேவகா அந்த காமதேன காமதேவன தேவனான மன்மதனே வந்து திரஸ்கிருத்தா இவருடைய ஒரு சரீர சரீர சௌந்தர்யத்தினால்தினாலிகி குஹங்கிறது இங்க கார்த்திகேயன் சோ முருகர் அவர் அவரை போல கார்த்திகேயா இவ அவரை போல அப்ரதிகத சக்திஹி அப்ரதிகதம் அப்படின்னா குண்டிதம் கிடையாது யாராலையும் அவருடைய சக்தியானது குறைக்கப்படாது ஆர் யாரும் வந்து அவனை அழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அப்ரதிகதா சக்திஹி சக்திஹிங்கிறது இங்கே ராஜாவோட சைட்ல சொல்லணும் பட்சத்தில் சொல்லணும்னா அவனுடைய சாமர்த்தியம் அங்கே கார்த்திகேயனுக்கு சொல்லணும் அப்படின்னா சக்திஹிங்கிறது அவருடைய ஆயுதம் ஆயுத விசேஷம் ஸோ வந்து அகெய்ன் வந்து ஃபர்ஸ்ட் விஷ்ணுவோட கம்பேர் பண்ணியாச்சு அடுத்தது வந்து சிவனோடைய கம்பேர் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இப்ப சுப்பிரமணிய சுவாமியோடய கரெக்ட் கம்பேர் பண்ணியாச்சு சரியா குஹ இவ இங்கயும் ஒரு உபமா சரியா யோனி ரிவ விமான ராஜஹம்ச மண்டல ஆஹ் கமல யோனி ரிவ விமான ராஜஹம்சம்ச மண்டல கமல யோனிஹி அப்படின்னா கமலம்ங்கிறது பத்மம் அந்த பத்மங்கிறது அவ அந்த யோனிகி பத்ம யோனிகி கமலம் யோனிகி எஸ் எஸ் அவர் அதுலேருந்து உண்ட உத்கமஸ்தானம் அப்படி இருக்கிற பிரம்மா அந்த பிரம்மாக்கு துல்லியமாக இருக்கார் அப்புறம் என்ன அப்படின்னா அந்த பிரம்மானவர் ஆனவர் விமானீகிருத ராஜஹம்ச மண்டல அந்த ராஜஹம்சம் அந்த ராஜஹம்சங்கள் இருக்கே அவைகளை தன்னுடைய விமானமாக வச்சுட்டு இருக்கார் அந்த பிரம்மா ஓகேவா இந்த ராஜா சொல்லணும் அப்படின்னா அதாவது அந்த ராஜானக இவன் பட்சத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த ராஜாக்களை விமானீகிருத ராஜஹம்ச மண்டலக விமானீகிருத்தம் அப்படின்னா அவ அவருடைய விகதக மானக அப்படின்னா போக்கடிக்கப்பட்ட அவளுடைய அந்த பலாதி தர்ப்பம் நான் வந்து எனக்கு நல்ல பலம் இருக்கு நான் யாரை வேணா வின் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவர் பல ராஜாக்கள் அந்த ராஜாக்களினுடைய கூட்டம் அந்த ராஜஹம்ச மண்டலக அத ராஜஹம்சம் அப்படிங்கிறதுனாலே சிரேஷ்டமான ராஜாக்கள் அவர்களினுடைய அந்த பலம் தர்ப்பம் இவா எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணுற அளவுக்கு இவன் வந்து அவளை வந்து கீழே தள்ளிட்டான் விமானீக்கிருத்தங்கிறது விகதா மானக அவளுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் அவளுடைய அந்த ப்ரைடு அந்த தர்ப்பம் அதை இல்லாமல் செஞ்சான் யாருக்கு அப்படின்னா ராஜஹம்சானா சும்மா இவனுக்கு கப்பம் கட்டி ரொம்ப சோடையா இருக்கிற ஒரு ராஜாக்கு இல்லை ராஜஹம்சானா ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கிற ராஜாக்களினுடைய சக்கரம் அப்படிங்கிறதே அவளுடைய சமூகம் அந்த அப்படி இருக்கிற அந்த ராஜானஹ ஹம்சாகா இவ இது உபமித்த சமாச திருப்பியும் இங்கே அந்த ஹம்ச அப்படி இருக்கிற அந்த ராஜா எப்படி வந்து பிரம்மாவானவர் இதை வந்து த ராஜஹம்ச மண்டலம் அந்த அன்னப்பறவைகளினுடைய ராஜஹம்சங்களை தன்னுடைய ஒரு வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி இந்த ராஜாக்கு சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா நல்ல சிரேஷ்டமான உத்தமமா இருக்கிற ராஜாக்களனுடைய கூட்டங்களை இவன் விமானி இவன் வந்து அவளை வந்து அஹ் விமானீகிருத்தம் இவன் வந்து அவளை வந்து திரஸ்காரம் பண்றான் அப்படின்னா நீ ஒன்றும் இல்ல ஏன் எதிர்க்க நீ ஒண்ணுமே கிடையாது உனக்கு வந்து உன் லெவலை பார்த்துக்கோங்கிற அளவுக்கு புரியறதா மேல எல்லாம் இங்க வரிய வரிஷா ராஜபக்ஷ சொல்லுங்க ஜலதிரிவ லக்ஷ்மி பிரசூதி ஜலதிரிவ லக்ஷ்மி பிரசூதிஹி அவன் வந்து எப்படி வந்து ஜலதிகி ஜலதிஹின்னா சமுத்திரம் இந்த இடத்துல நீ வந்து பார்க்கடல்னு எடுத்துக்கணும் எப்படி வந்து பார்க்கடல்லேருந்து லக்ஷ்மி வந்து உண்டானாலோ அதே மாதிரி இவனுக்கு வந்து அவனுடைய அந்த நீத்தி சாத்துர்ய வசாத்து அவனுடைய அந்த நீதி நயம் அந்த வசத்தினால் லக்ஷ்மியினுடைய உற்பத்தி ஸ்தானமே யார் அப்படின்னா இவன் தானான் புரியுதா ஆமாம் எல்லாத்துக்கும் ஜலதிகி அப்படின்னா உங்களுக்கு வாரிதிஹி அது மாதிரி எப்படி வந்து அந்த ஜலதியானது விஷ்ணு பத்னியான லக்ஷ்மியை கொடுத்ததோ அதுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த சூதரகனானவன் இதுக்கு வந்து ஷோபாயாஹா உற்பத்தி ஸ்தானம்னு ஒன்று சொல்லலாம் அந்த லக்ஷ்மிங்கிறது அழகு அதனுடைய லட்சணத்தோட இருக்கான் அப்படின்னும் சொல்லலாம் இல்லைன்னா ராஜலக்ஷ்மி இல்லைனா லக்ஷ்மிங்கிறது சம்பத்து அதனுடைய ஒரு இவனுடைய தன்னோட நீத்தி சாத்துரிய வசாத்து அப்படின்னா ஒரு ராஜாவானவன் சரியாக பரிபாலனம் ராஜ பரிபாலனம் பண்ணாதான் அவன் வந்து தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றுக்க முடியும் தன்னுடைய சமிருத்தி தன்னுடைய ட்ரெஷர் கோஷத்தையும் வந்து வளர்த்துக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறதுனால அவனுடைய நீதி சாத்துர்யத்தினால் லக்ஷ்மிக்கே உற்பத்தி ஸ்தானம் எல்லாம் அவங்கிட்டேருந்து தான் உண்டாருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை சரியா மேலே எல்லாம் ஒன்னு ஒண்ணும் இங்க கம்பாரிசனுக்கு வருது எல்லாமே வந்து உபமா சரியா மேலா கங்கா பிரவாக இவ பகீரத பத பிரவருத்த இவன் வந்து அகைன் வந்து இந்த ராஜாவை வந்து யாரோட கம்பேர் பண்றா அப்படின்னா பகீரதனுடைய பதம் பதம்னா மார்க்கம் மார்க்கத்தில் இவன் செல் செல்கின்ற இந்த ராஜா கங்காய பிரவாக இவ கங்கையினுடைய பிரவாகம் போல அந்த பகீரத பத பிரவருத்த பகீரதனான அந்த ச சாகர சகர புத்திரன் ஆஹ் சகர பௌத்திரன் அவனுடைய பந்தாக அவனுடைய வழியில் தஸ்மின் பிரவருத்த அயம் சூத்திரகா அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த பகீரதனானவன் தன்னுடைய மூதாதையர்களை கரை சேர்க்கணுங்கிறதுனால தபஸ் பண்ணி கங்கையை வந்து கீழே வர வச்சானோ அதுபோல் இவன் வந்து தன்னுடைய குல தர்மம் தன்னுடைய மூதாதையர்களை ரொம்ப மரியாதையோடு இருக்கிற ஒரு கொடுக்குற ஒரு ராஜா இவன் சரியா புரியுறதா ஆ அதே சரணியில் இவனும் போகிறவன் அர்த்தம் எப்படி வந்து ப பகீரதனானவன் அந்த தன்னுடைய பூர்வஜாலை வந்து கரை சேர்க்கணுங்கிறதுனால தபஸ் செஞ்சு தபஸ் செய்து அந்த கங்கையை வந்து கீழே கொண்டு வந்தானோ அந்த மாதிரி தன்னுடைய பூர்வஜாலாவுக்கு இவன் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்துண்டு அதே வழியில் செல்கின்ற ஒரு சூதரகிற ஒரு ராஜா இவன் சரியா ம் ஆதான் மேலே பிரதி திவசோபஜாயமான உதயா ரவி ரிவ எப்படி வந்து சூரியன் ரவிங்கிறது சூரியன் தினகரகா அவரைப் போல பிரதிதிவச திவச உபஜாயமான உதயா பிரதி திவசா அப்படின்னா பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் ஜாயமானக உண்டாகின்ற உதயக சூரியனுக்கு எப்படி எவ்ரிடே ரைசிங் அது உதயங்கிறது எப்படி வந்து மஸ்டோ அது வந்து அந்த அந்த சூரியோதயங்கிறது கார்த்தாலாக அடைஞ்சே ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இந்த சூ சூத்ரகன் இடத்துல அபியுதயங்கள் எப்பயுமே மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும் சூத்ரக பட்சத்தில் அவனுடைய சம்பத்தி சம்பத்தினுடைய உதயங்கிறது ே இருக்கும் அதுக்கு வந்து க்ஷயங்கிறது கிடையாது சரியா எப்படி வந்து சூரியஸிய பிரதி தினம் பிரத உதய பவதி எப்படி சூரியனுக்கு எப்படி தினமும் காலையில் உதயம்ங்கிறது ஆகின்றதோ அதே போல இவனுக்கும் இந்த ராஜாவிற்கும் எப்பொழுதும் அபியுதயம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் தெர் இஸ் ஃபால் அதாவது சூரியன் அஸ்தமா ஆறுது இல்லைன்னு சொல்லலை பட் வந்து சூரியன் ஒரே இடத்துல தானே இருந்துட்டுருக்கு அது சுத்தலையே நம்ம தான் அத பார்க்க முடியறது இல்ல பிகாஸ் எர்த் இஸ் சுத்துறதுனால சோ அதனால சூரியனுக்கும் ஒரு அஸ்தம் கிடையாது அதைப் போல இருக்கின்ற இவனுக்கும் ஒரு அஸ்தம் ஒண்ணும் கிடையாது சரியா இருக்கா ஆஹ் மேலபடி உம் மேரூரிவா சகலோபஜீவியமான மேருவர் மே மேப்பல போல மேருமலையை போல மேருமலைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா சகல உபஜீவியமான அதாவது சகலகி எல்லா தேவர்களினாலும் ஆசிரியமான அடைக்கலமாக எல்லா தேவர்களாலையும் எந்த மேருமலையானது அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே மாதிரி இந்த ராஜாவானவன் சகல உபஜீவியமான பாதச் எப்படி அந்த மேருமலையினுடைய அடிவாரம் என்பது எல்லா தேவர்களுக்கும் ஒரு சாயா நிழலை வழங்குகிறதோ அதே போல் இந்த ராஜாவினிடத்தில் இந்த ராஜாவினுடைய பாதத்தில் சாயா அந்த பாதத்தினுடைய அந்த சாயா அந்த காந்தி இருக்கே அது வந்து எல்லாருக்கும் அந்த அந்த எல்லாராலையும் சேவியமானா அந்த அங்க வந்து தேவர்கள் வந்து அந்த சாயா கீழே நிந்துருக்கிறா இங்க வந்து இவனுடைய பாதத்தினுடைய காந்திங்கிறது யாருக்கு யாரால வந்து உபஜீவியமானம் அப்படின்னா எல்லா ராஜாக்களாலையும் சேவை பண்ண இருக்கிறது அதாவது இவனுக்கு அடிபணிஞ்சு எல்லாம் இருக்காங்கிறத மேல மேல இன்ஃபோசிஸ் பண்றேன் இந்த பாத அவருடைய பாதத்தினுடைய காந்தி பாதத்தினுடைய காந்திங்கிறது எப்படி வரும் ஆ அவருடைய பாதத்தின்ல அந்த மாதிரி ஒரு காந்தி இருக்கு அதை போல் அதாவது மேரு மேரு சன்னிக்கட்ட கிரீணாம் சாயாசு சுராகா சஞ்சரந்தி அப்படின்னு இருக்கு ஸோ அந்த மாதிரி சுரர்கள் வந்து அந்த மேருவினுடைய மேருமலையினுடைய சாயையில் சஞ்சாரம் பண்ணிட்டு அதே மாதிரி மேருகு இவ அந்த மேருவை போல அங்க சாயா அப்படிங்கிறது சாயா இங்க சாயகாங்கிறது காந்தி அந்த சகல உபஜீவியமான பாத சாயகா சகலாக அப்படின்னாலே எல்லா ராஜாக்கள் எல்லா சகலைகி எல்லாராலையும் ராஜாக்கள் மாற்றம் இல்லை எல்லா மனுஷாலும் எல்லா ஜீவராசிகளும் சகலைகி சேவ்யமானாக அவனுடைய பாதானாம் அந்த காந்திகி காந்திகிங்கிறது சரணயோகோ காந்திஹி சாயா சரியா ஓகே வா மேலா இவ அலவரத பிரபலத்தாரார்த்ரி கிருத கிர திக் இவ திக் அதாவது ஐராவதம் புண்டரீகம் வாமனம் குமுதாஞ்சனம் புஷ்பதந்தம் சார்வபோமம் சுப்பிரதீகச்ச திக் கஜ இந்த கீழே கொடுத்துருக்க ரததான படித்தேன் ஸோ ஐராவதம் முதலிய திக் கஜங்கள் தின் நாகங்கள் அவைகள் என்ன பண்ணுறது அப்படின்னா அதாவது சாதாரண இருக்கிற கஜங்களுக்கே அதாவது ஒரு ராஜா கிட்ட இருக்கிற கஜங்களுக்கே வந்து வசத்தியான கஜங்கள் வசதியான கஜங்கள்னா என்னது அவைகளுக்கு வந்து இடைவிடாம அந்த தா மதஜலம்ங்கிறது ஒழுங்கின் இருக்கோம் இதுல வந்து ஐராவத இவ திக் கஜக இவ அனவரத பிரவருத்த தான ஆர்திரிகிருத்த கரக திக் கஜங்கள் இந்த இதில் வந்து ஐராவதா எக்ஸெட்ரா எல்லாரையும் எடுத்துக்கோங்கோ எல்லா கஜங்களும் அனவரத பிரவருத்த தான ஆர்திரிகரக அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல் அஹ் எப்பொழுதும் நடத்தோம் பிரவருத்தம் அப்படின்னா உள் ஜ உண்டாகின்ற எது தானம் தானம்ங்கிறது இங்கே வந்து மதஜலம் அந்த மதஜலம்ங்கிறது அதனால் மதஜலேன ஆர்திரி கிருத்தகா கரஹ அப்படிங்கிறது யானைக்கு போகிறது இடை எப்படி அந்த திக் கஜங்களுக்கு இடைவிடாமல் அந்த மதஜலத்தின் ஒழுகது அந்த மத ஜலங்கிறது ஒழுகிறதுனால ஆர்திரி கிருத்த கரகா கிருத்த கரஹங்கிறது இந்த இடத்துல சுண்டகா அந்த யானையினுடைய தும்பிக்கை அவைகள் வந்து எப்படி வந்து இடைவிடாமல் காயாமல் அதாவது அந்த இடம் இஸ் ஆல்வேஸ் வெட்டு பிகாஸ் ஆஃப் த கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் அந்த மத ஜலம் அந்த அந்த வாட் யூ சே யானைக்கு ஒழுகிற இவ விஷயத்துல எப்படி அப்படின்னா அனவருத்த அனவரத பிரவருத்த தான சாரி இவனுக்கு வந்து ராஜாக்கு சொல்லணும் இதே அப்படின்னா கஜ இவ அனவரத பிரவருத்த தான ஆர்திரிகிருத்த கரகா அந்த திக்கஜங்கள் எப்படி வந்து இடைவிடாமல் பொழிகின்ற மத ஜலத்தினால் அதனுடைய சுண்டங்கள் வந்து நனைஞ்சிருக்கோ அதே மாதிரி இவன் வந்து அனவரதம் இடைவிடாமல் பிரவர்த்த தான ஆர்திரிகத்த இடைவிடாமல் தானத்தை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த அதாவது ஜலாதி சகிதம் ஜலத்தை விட்டு தானம் கொடுப்பா ஸோ அந்த ஜலா ஜலத்தோடு கூட அந்த தானங்களை பண்ணுவது செய்வதினால் அந்த தேனை அதனால் ஆர்திரீகிருத்தகா கரக ரொம்ப வந்து ஈரமாக்கப்பட்ட நனைக்கப்பட்ட கரம்ங்கிறது இங்கே வந்து ஹஸ்தகா அங்கே யானைக்கு வந்து சுண்டகா அதனுடைய ட்ரங்க் இங்கே வந்து இவனுக்கு ஹஸ்தகா எஸ்ய சக தத்தா ததோக்தக ராஜா சூத்ரகா அப்படி இருக்கிறவன் அந்த ராஜா சூத்ரகன் சரியா மேலே அடுத்தது கர்த்த மகாஸ்யா மகாச்சரியானாம் கர்த்தா அவன் வந்து எதுக்கு கர்த்தா அப்படின்னா மகாச்சரியானாம் ரொம்ப ரொம்ப மகாந்தி ஆச்சரியானி அப்படின்னா என்ன அப்படி ஆச்சரியமா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதாவது எது வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கிற அந்த சத்ருக்களனுடைய பராஜயம் அதாவது எதிரி ராஜாவை வந்து அஹ் கொண்ணுட்டான் அப்படின்னா யாரோ ஒரு சோடமா இருக்கிற எதிரிராஜாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ரொம்ப வீரியத்தோட இருக்கிற அந்த எதிரி ராஜாக்களினுடைய அவளை வந்து பராஜயம் பண்ணுறதுங்கிற ஒரு அத்தமான காரியத்தை அதாவது அவன் பராஜயம் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம் அவன் வந்து அந்நேன யானி காரியாணி அதனால்தான் அஹ மகாச்சர்யானாம் சரியா கர்த்தா மகாச்சரியானாம் அப்படின்னா செய்யப்பட்ட வேலைகள் அவன் என்ன காரியம் பண்றானோ அவன் எதுக்கு கர்த்தாவாக இருக்கானோ அவன் பண்ற காரியங்கள் எல்லாமே என்ன ஆச்சரிய ஜனக்ககா ஆச்சரியோ நாமக்கா அப்படின்னா ஏது வந்து மத்தவாளால செய்ய முடியலையோ அதை செய்யறவன் எல்லாரும் பண்றதை பண்ணிட்டா இல்லைல்ல இல்லையா என்ன சொல்றேன் அடுத்தது படி அடுத்தது படி

எதுக்கு திடீர்னு இப்போ வந்து இப்போ க்ரத்துவை பற்றி பேசணும் அப்படின்னா அவன் வந்து வெறும் வீர தீர பராக்கிரமன் மாத்திரம் இல்லை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதியில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறவன் அர்த்தம் அதனால் கர்த்தா மகாச்சரியானாம் அப்படின்னா ஆகர்த்தா கிரத்துனாம் பலவிதமான யாகங்கள் பலவிதமான யாகங்கள்லாம் என்ன சாஸ்திரோக்த யாகானி யாக தர்மா தர்மாகா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற என்ன யாக தர்மங்களோ அவைகளை ஆகர்த்தா அவைகளை அனுஷ்டாத்தா அவைகளை பின்பற்றுப பற்றுபவன் அப்படின்னு அர்த்தம் மேலே சர்வசாஸ்திர ஆதர்ஷா அப்படின்னா சர்வசாஸ்திரானாம் ஆதர்ஷ ஆதர்ஷனா கண்ணாடின்னு அர்த்தம் எப்படி வந்து ஒரு கண்ணாடியில் சகல விஷயமும் பிரதிபிம்பிக்கமோ பிரதிபிம்ப பாவைன்னு தெரியுமோ அதே மாதிரி இவன் வந்து நிரந்தரமாக ஒரு அபியாசம் பண்ணுற காரணத்தினால் அந்த ராஜாவினிடத்தில் எல்லா சாஸ்திரங்களும் பிரதிபிம்பமாக இருக்குமா புரியுதா இதில் வந்து எப்படி வந்து ஒரு 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 முகரம் ஒரு ஒரு ஆதர்ஷத்தில் ஒரு கண்ணாடியில எல்லாமே பிரதிபிம்ப ரூபமா தெரியுமோ அதே மாதிரி இந்த ராஜாவானவன் கண்டினியூஸாக இடைவிடாமல் நிறைய அபியாசம் பண்ற காரணத்தினால் அந்த ராஜாவினிடத்தில் எல்லா சாஸ்திரங்களும்

கலானாம் உற்பத்தி நிறைய கீதம் முதலிய அந்த அறுபத்தி நாலு கலைகள்னு சொல்றாள் அந்த கலைகளினுடைய எது அதனுடைய ஜன்மஸ்தானம் அவைகள் எங்க பிறந்தது அப்படின்னா இவன்கிட்ட இருந்துதானா ஆமா அதாவது அவைகளை வந்து அவன் சரியாக கற்றுக்கொண்டதனால் அவன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கலைகள் அத்தனை கலையும் இவன்கிட்டேருந்து இருந்துதான் பிறந்த மாதிரி இருக்கான் சரியா அடுத்தது குலபவனம் குலபவனம் குணானம் குணானாம் குலபவனம் அதாவது தயா தாட்சி முதலிய சத் குணங்கள் இருக்கே அவைகளினுடைய குலபவனம் அப்படின்னா அவனுக்காக மாத்திரம் வந்து விடல அது வந்து அவனுடைய அந்த குலம் பரம்பரா ஆசிரியஸ்தானம் அவனை அவனுடைய குலத்துக்கே அவனுடைய பூர்வஜால் கிட்டேந்து வந்த குணங்கள் நீ எப்படி அப்படிங்கிறது உன் பூர்வஜாலை பார்த்தே சொல்லிடலாம் அப்படின்னு வாழணும் அதே மாதிரி இவனுக்கு வந்து கிட்ட இருக்கிற அந்த குணங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா குணங்களனுடைய குலபவனம் அப்படின்னா ஆசிரயஸ்தானம்ங்கிறது எப்படி அப்படின்னா அவனுடைய கிட்டேந்து அந்த அந்த இருக்கின்ற அந்த குணங்கள் எல்லாமே இவங்கிட்டையும் இருக்கு சதா ஏவ அஸ்மின் ராஜினி அர்த்தம் சரியா மேலே அடுத்தது ரசானாம் ரச அதுக்கும் என்ன காவியாமிருத ரசம் அப்படிங்கிறது திருஷ்ய ஸ்ரவ்யம் இப்படி இருக்கிற அதனை அனுபவிக்க கூடிய அந்த ரசங்களினுடைய ஆகமக உத்கமஸ்தானமே இவன்கிட்ட இருந்துதான் புரியுதா அந்த இன்னொரு புக்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா காவியானாம் திருஷ்ய ஸ்ரவ்யாதீனாம் ஏ அமிரா என்ன அவைகளினிடத்தில் அமதமாக அமதரூபமாக இருக்கின்ற அந்த சுதா சுதாதுல்லிய ஸ்ருங்காராதி ரசாக தேசாம் ஆகமாக சுதா அந்த அமிர்தத்துக்கு துல்லியமாக இருக்கின்ற ஸ்ருங்காரம் முதலிய ரசங்களினுடைய ஆகமாக உத்பவஸ்தானமே இவன் தான் சரியா கவிராஜத்வேன உத்கிருஷ்ட காவிய சம்பாதனாத் இது ஆசய இங்க வந்து ஒரே மகிபதிக்கு விஷய பேதேன பகுவிதாத்து உள்ளே காலங்காரம் சரியா சரியா இருக்கா மாமா வெங்கட் மாமா மேல படிக்க மாட்சி ஆ உதய சைலா அப்படின்னா மித்ராணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த சூரியனானவன் உதயகிரியில உதிக்கிறானோ அதே மாதிரி ஈவனுடைய ப்ரசன்ஸில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு உதயங்கிறது இருக்குது மித்ரன் மித்ர மித்ரமண்டலங்கிறது ஒரு இடத்துல சூரிய மண்டலம் அது வந்து எப்படி உதய உதயசைலகா மித்திரமண்டலசிய எப்படி வந்து அந்த சூரியனானவன் அந்த உதயகிரி சைலகாங்கிறது அங்கே உதயகிரி அதில் வந்து உதிக்கிறானோ அதே மாதிரி அவனுடைய மித்திரர்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவனுடைய தோழர்கள் எல்லாமே அவனுடைய ப்ரசன்ஸில் ரொம்ப வசத்தியாக இருந்துட்டுருக்கா சரியா மேலே ஆ அடுத்து அஹிதனஸ்தியா அஹிதஜனர் ஜனர் அப்படின்னா ஹிதம்னா நன்மை அஹிதம் அப்படின்னா நன்மை இல்லாதது அகித ஜனஸ்தியா அப்படின்னா கெட்டதை செய்கின்ற ஜனங்கள் அப்படின்னா சத்ருன்னு அர்த்தம் சத்ருவிற்கு எப்படி அப்படின்னா உட்பாத்த கேதுகு ஒரு ஒரு தூமகேது போல இருக்கான் உட்பாத்த கேதுகு அப்படின்னா ஒரு வினாச சூச்சக அவன் என்ன என்ன அவனை எதிர்த்து யார் நிற்கிறாளோ அவளுக்கு அழிவுங்கிறது நிச்சயம் ஸோ அதனால மித்ரமண்டலஸ்திய உதயசைலா அவன் உத்பா ஜனஸ்திய உட்பாத்த கேதுகு சத்ருகள் இருக்கா பாரு அஹிதம் விளை வைக்கணும்னு நினைக்கிற அந்த சத்ருக்களுக்கு அவன் உட்பாத்த கேதுகு மாதிரி இருக்கான் சரியா மேலே கோ கோஷ்டி பந்தான பிரவர்த்த அதாவது மனோகர கதா சபாநாம் பிரவர்த்தைதா வந்து பெரிய வந்து அந்த சபைகளை வந்து கோஷ்டிகளை வந்து பராமரித்து அதை நடத்துகின்ற நடத்து நடத்திட்டு இருக்கான் அவன் ஸோ கோஷ்டி பந்தா அவன் வந்து சரியா இலம் அடுத்தது படி தே என்னது பாவுக்காக சகதையாக அவளுக்கு அவளுக்கு வந்து ஆசிரியாக சக அவளுக்கு அடைக்கலமா அவனு அவளுடைய இருப்பிடமா இருக்கான் அவளுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கறவனா இவன் இருக்கான் ஆசிரயனா இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி கலையில் காவியத்தில் ஈடுபட்டு இ பேட்டர்னைஸ் தெம் அர்த்தம் சரியா ஸோ ரசிகானாம் ஆசிரிய சக மேலும் பிரத்யாதேஷோ தனுஷ்மதா ஆஹ் பிரத்யாதேஷா அப்படின்னாலே நிராகரணம்னு அர்த்தம் தனுஷ்மதாம் தனுஷை வைத்து இருக்கின்ற ராஜாக்களு ராஜாக்களுக்கு இவர் வந்து இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா தனுஷ்மதாம்னாலே தனுஷாரிணாம்னு அர்த்தம் அவர்களுக்கு இவன் பிரத்யாதேஷா அப்படின்னா இவனுக்கு நிராகிருதி அவாள நிராகரணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கிறான் இவன் மேலாண் தௌரேயகா சாஹசிகானா தௌரேயः சாகசம் புரியவர்களு இடத்தில் அந்த சர்க்கிளில் தௌரேயः அப்படின்னா இவன் தான் சிரேஷ்டः உத்தமன் இவன் தான் சரியா ஆ மேல அக்ரணி வித விதக்தானா அக்ரணி அந்த அந்த வைதகம் ரிகாவர் அந்த ஸ்காலர்ஸ் ஹவாளுக்கு நடுவில் சிரேஷ்டன் யாரு

அப்படி வினத ஆனந்த ஜனனக எப்படி வந்து வைணதேயனானவர் அம்மாவான தன தன்னுடைய அம்மாவான வினத்தாக்கு எப்படி ஆனந்தத்தை தருவாரோ அதே மாதிரி அந்த வைனத்தன் போலையே இந்த ராஜாவானவன் வினதக ஈவன் கிட்ட வந்து யார் வந்து நதக ஷரணடையராளோ அவளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் புரியதா அங்க வந்து வினதானந்த ஜனநகாங்கிற இடத்துல வைனதேயனுன் வினதாவினுடைய புள்ள அந்த கருடகா அவர் வந்து வினதானந்த ஜனநகா அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய அம்மாவான வினதாக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் இங்க வந்து என்ன அப்படின்னா சுவ மாத்துகூ சுகோத் சுக உத்பாதக அங்க இங்க வந்து என்ன அப்படின்னா வினதகாங்கிறது இவன் கிட்ட யாரு வந்து நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுக்கு ஆனந்தத்தை அழி அழிக்க ராஜாவான ராஜாவான சரியா மேலே அதாவது அடுத்ததுங்கிறது ஒரு ராஜா அந்த ராஜாவானவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வந்து பர்வத்தங்களை எல்லாத்தையுமே வந்து தன்னுடைய தனுஷனுடைய கோட்டி அந்த அந்த வில்லனுடைய கோட்டியனால அதனால அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா பர்வதங்கள் எல்லாத்தையும் அழிச்சு பூமிக்கு சமானமாக ஆக்கினானான் சரியா அந்த இவ அந்த பிரித்து இவ சாப்போட்டி சமுச்சாரித்த சகல ஆராத்தி குலாச்சலக அந்த ப்ரிதுவுக்கு வந்து யாரு வந்து அராத்தி அப்படின்னா அராத்தினா எனிமி அந்த குலாச்சலங்கள் அந்த குலாச்சலங்கள் தான் அந்த ப்ரித்துங்கிற ராஜாக்கு எனிமி அவைகளை தன்னுடைய சாப்போட்டியா சமுச்சாரிதம் தன்னுடைய சாப்பத்தினுடைய அந்த தனுஷனுடைய வில்லினால அவளை அந்த பர்வத்தங்களை பூமிக்கு சமானமாக ஆக்கப்பட்டான் ஆக்கினான் அந்த ப்ரிது அந்த பிரித்துவை போல அதே மாதிரி இந்த ராஜாவானவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய அந்த சீமாக்குள்ள இருக்கின்ற அந்த பர்வத்தத்துக்கு சமானமான சத்ருக்கள் சத்ரு ராஜாக்களை தன்னுடைய தனுசுனுடைய கோட்டி அப்படின்னாலே அக்ரவாகம் நடத்தும் தன்னுடைய தனுசுனுடைய அக்ரவாகத்தினால் நிவாரிய சுகசம்பாம் மகிம் கிருத்தவான் அந்த மகி வந்து அதாவது நம்ம அந்த அந்த பூமியாவனவள் ஏக ஏகபத்தியோட இருக்கா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் காவியங்கள்லாம் சோ இங்க வந்து நிறைய ராஜாக்கள் ஆண்ட அந்த பூமிய அந்த ராஜாக்கள் எப்படி அப்படின்னா பர்வதத்துக்கு துல்லியமாக இருக்கின்ற அந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் யாரு அராதி இவனுடைய எனிமிகள் எதிரிகள் அவர்களை என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய சாப்போட்டி சமுச்சாரித்தாக தன்னுடைய தனுசனுடைய ஒரு அக்ரபாகத்தினால அவ எல்லாரையும் வின் பண்ணிட்டான் வின் பண்ணிட்டு இந்த பூமியை வந்து சுகசம்பனமாக ஆக்கிட்டான் இந்த மகிமை அப்படிப்பட்ட ராஜா சூத்ரகோ நாம ஆசீத் இது அங்க அந்த பேஜில் ஆரம்பிச்ச அந்த ஆசித் தசேஷ நரபதி சிரஹ அப்படின்னு ஆரம்பிச்சது முடிஞ்சது ஒரு மூணு பேஜுக்கு அப்புறம் முடிஞ்சது அப்படிப்பட்ட சூத்ரக நாம ராஜா ஆசீத் சரியா